ஜாக இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் வந்துட்டு பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உள்ள லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம் அதில் 5 யூனிட் வந்திருக்கு. அதில் உள்ள 1 வேர்டு 5 மார்க் ப்ளஸ் வந்துட்டு 10 மார்க் தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃபுல்லாகவே ஒவ்வொரு யூனிட்டை பற்றி வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷனில் வந்து 10 மார்க் வந்துட்டு எவ்வளோ பேஜ் வந்து எழுதுறது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வந்து கேட்குறீங்க. 10 மார்க்குக்கு வந்துட்டு 8 பேஜ் வந்து எழுதுங்க, அதாவது வந்துட்டு குறிப்புச் சட்டகம் ஸ்னாப்சிஸ் போட்டு வந்து எழுதுங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு உள்ள டாபிக் கொடுத்து அதில் நம்ம எழுதிக்கிட்டே இருக்காமல் ஒரு மைண்ட் மேப் வந்து போடுங்க. ஏதாவது வந்துட்டு பலூன்ஸ் வரைஞ்சி அதுக்குள்ளே ஏதாவது வந்து எழுதுங்க, இல்லாட்டி ஏதாவது பாக்ஸ் மாதிரி போட்டு என்ன எழுதி சொல்ல வரோமோ அதை அப்படியே வந்து பாக்ஸ்க்குள்ள மாதிரி எழுதி ஏற மார்க்லாம் கொடுத்து நீட்டாக பண்ணிங்கன்னா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்றதும் வந்துட்டு பேப்பர் திருத்துறவங்களுக்கும் வந்துட்டு தெரியும். அதனால் நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கொடுங்க. ஒவ்வொரு யூனிட்டு உள்ளதாக நான் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் பேப்பரோட இண்டெக்ஸில் வந்துட்டு எப்படி வந்து ஃபில் பண்ணுறதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 5 யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனுமே வந்து கொடுத்துருக்கேன். 1 வேர்டு கொடுத்துருக்கேன், 5 மார்க்கு, 10 மார்க்கு, அது எல்லாமே நம்ம வந்து படிச்சிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கில் வந்துட்டு ஸ்னாப்சிஸ் போடணும்லாம் தேவையில்லை. இப்போ வந்துட்டு லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம்னா அதோட மீனிங் ப்ளஸ் டெஃபனேஷன் எது கேட்டாலுமே அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத எழுதுங்க. அப்போ வந்து நிறையா பேஜ் வந்து போகும், நம்மளும் எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பிஎட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம சேனலில் வந்துட்டு வரும். வேறு ஏதாவது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.